வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள இருக்கிறது திருமணமான ஆண்கள் மனம் விட்டு மற்றவங்கிட்ட பேச தயங்குற, மன உளைச்சலில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன, இந்த தாம்பத்திய குறைபாடு சம்பந்தமாக. அதை தீர்க்கிறதுக்கு வழிமுறைகளையும் அதை விரிவாக தெரிஞ்சு பயனடைய இருக்கிறோம். இந்த வீடியோவில் ஆண்கள் குழந்தை இல்லாத குறையை எப்படி உணவு மூலமாக சாத்தியமாக்குவது, அந்த விந்தணு குறைபாட்டுக்கு காரணம் என்ன, அதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த உணவு முறைகள் என்ன, நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் மூலமாக அதை தீர்க்கக்கூடிய சிறந்த வழிமுறையெல்லாம் என்னென்ன இருக்குது, இதையெல்லாம் ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற அந்த உணவு சக்தியாக அப்படி மாறி நாம் தினசரி வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறது தான் அந்த உணவு. இந்த உடம்பில் நாம் எதை சாப்பிட்டாலும் அது வந்து சாரம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்து, பெண்களுக்கு அது வந்து நாதம் அப்படின்னு சொல்கிற ஏழு தாதுக்களாக பிரியுது. அப்போ இந்த உணவனுடைய அந்த தரத்தை பொறுத்து தான் அந்த விந்து சக்தி திடமாகவும் அது போதிய அளவு கெட்டியாகவும் இருக்கும். ஆக விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். அப்போ விந்தனுடைய தரம் தான் தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்குது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான அடிப்படை தேவையாக இருக்குது. நான் சாப்பிட்ற அந்த உணவு மூலமாக சத்துக்கெல்லாம் பிரிக்கப்பட்டு உடலில் நாளமில்லாத சுரப்பிகள் நன்கு செயல்பட்டு அந்த குழந்தைகள் பிறக்க அடிப்படை காரணியாக உள்ள இந்த ஹார்மோன், ஆங்கிலத்தில் வந்து டெஸ்டோஸ்டிரான் என்கிற ஹார்மோன் தேவையான அளவுக்கு சுரந்தால் தான் அந்த டெஸ்டோஸ்டிரான் ஆண் என்கிற தன்மையை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த உடலினுடைய வாகு, முடி, மீசை, தாடி, இதுபோல் ஆண் தன்மையை கட்டமைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஹார்மோனாக இருக்கிறது தான் டெஸ்டோஸ்டிரான். இந்த ஹார்மோன் குறைபாட்டாக இருந்தால் குழந்தை உருவாவது தடைபடுது, இந்த விரைப்புத்தன்மையும் குறையுது, விரைவில் விந்துவும் வெளிப்படும், இதுபோல் தாம்பத்திய குறைபாட்டை கொடுக்குது. இந்த டெஸ்டோஸ்டிரான் இயற்கையிலே எந்தெந்த வகையில் நமக்கு கிடைக்குது, இந்த குறைபாட்டுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் இப்போ பார்ப்போம். நவீன பரிசோதனை மூலமாக விந்தணு ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு சொல்கிற அந்த விஷயத்தை நம் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதை ஒரு வெண்பா மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்ப்போம். ஆணினுடைய விந்து தானம் குணமான தித்திப்பில்லாததாலும், மீறியதூர் ஜலம் மீது மிதந்ததாலும், மிகையாக உயிரற்று இருப்பதாலும், சீரான மூத்திரத்தில் நுரைதான் போலும், செருவதனால் கருவதுவும் தரித்திடாது, திடமான மங்கையர்கள் மலடேயாவார், திறமான ஆண் மலடின் குணம் இதுதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விரிவாக பார்ப்போம். ஆணினுடைய விந்தணு உயிர் வாழ அது உயிரோடு இருக்கு, உயிர்த்து தன்மையோடு இருக்கிறதுக்கு தேவையானது ஃப்ரூட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தான் இங்கே தித்திப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இங்கே குணமான தித்திப்புன்னு சொல்கிறது தான் அந்த ஃப்ரூட் சுகர், அந்த லெவலில் அதில் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது மீறியதோர் சலம் மீது மிதந்ததாலும் அப்படின்னா என்னென்னா, நீரில் அந்த விந்து துளியை போட்டோம்னா அது அமிழ்ந்து அந்த உள்ளே போகாமல் அப்படியே மிதந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது உயிரத்து இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது சீரான மூத்திரத்தில் நுரைதான் போகும், சிறுநீர் கழிக்கும் போது அதிலே அப்படியே நுரையாக போகுது, அதுபோல் நுரையாக போச்சுனாலும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி குறிகுணங்களுடைய அந்த விந்தணு இருந்தால் அவங்க சேர்ந்தாக்க கருத்தரிக்காது, அது திடமான மங்கையர்கள் கூட, அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மங்கையர்கள் கூட அவங்கள மலடுன்னு ஒரு பேர் வந்துடும். ஆனால் இது ஆண்கிட்ட இருக்கிற அந்த குறைபாடு, அந்த பெண்கள் திடமாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மலடி அப்படின்னு பட்டம் வந்துடும். இதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஆண்கள்கிட்ட தான் இந்த பிரச்சனையினுடைய முக்கிய காரணமே இருக்குது. அந்த டெஸ்டோஸ்டிரான் சுரப்பு நன்றாக இருந்ததுன்னா விந்து உயிர்ப்பு சக்தி மிகுந்ததாக இருக்கும், நரம்புகள் வலிமையாக இருக்கும். அப்போ நரம்புகளை வலிமைப்படுத்த இந்த இயற்கை உணவிலே என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, ஆறு வகை சுவையில் துவர்ப்பு, கசப்பு, இந்த பற்றாக்குறை இருந்தாக இந்த பிரச்சனை வரும். அப்போது அந்த நரம்பு தளர்ச்சிக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் உணவில் குறைவான அளவுக்கே நம்ம சாப்பிட்றது. அதனால் இந்த ரத்தத்தை வளர்க்கக்கூடிய துவர்ப்பு சுவை, இந்த ஏழு தாதுக்களில் ரத்தத்தை வளர்க்குறது இந்த துவர்ப்பு சுவை, நரம்பை வலிமையாக்குறது கசப்பு சுவை. ஆக அது நல்ல கொழுப்பு ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சக்தியும் தேவை. இந்த
பாலுணர்வு பிரச்சனைக்கு இந்த மூணும் தான் ரொம்ப முக்கியம். ஆக எதை சாப்பிட்டாலும் அந்த நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு உணவு மூலமே வேணும்னா நரம்பு சக்தியை கெடுக்கக்கூடிய வயகரா மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவு இதெல்லாம் சேர்த்தாலும் அமிலத்தன்மை உள்ள அந்த பொருள்களை மசாலா பொருள்களை சாப்பிடக்கூடாது எப்போதுமே. அல்லது வந்து அடிக்கடிய கோப உணர்ச்சியாகவே இருக்கிறது, இதனால் கூட இந்த சுரப்பு பாதிக்கப்படும். சதா பாலுணர்வு செயலில் அதுவே வேலை, அதே முக்கியத்துவமான சிந்தனையாகவே இருக்கிறது. அதனால் அந்த விந்து சக்தியை விரயம் செஞ்சு புகை போதை பழக்கம் இதெல்லாம் இருக்கிறதாலையும் இந்த சுரப்பு நன்றாக சுரக்காது. சத்தான பாரம்பரிய உணவுகள் சாப்பிட்ட காலத்திலேயே அந்த காலத்திலேயே மாதம் ரெண்டு முறை தாம்பத்தியம் வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்திருப்பாங்க. மாதம் இருமுறை, வாரம் இருமுறை அப்படின்னு. அப்போது இப்போ என்ன நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னு உங்களுக்கே தெரியும். டெய்லி நம்ம சாப்பிட்ற அந்த உணவில் எப்படி என்ன சத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னு தெரியுது. எல்லாமே பூச்சி மருந்துகளுடைய அந்த ஆதிக்கம் இல்லாமல் அந்த காய்கறிகளையோ அல்லது நம்ம கீரைகளையோ நம்மளால் கைவெளிப்படுத்துறதுக்கு முடியல, கிடைக்கல. இப்படி இருக்கக்குள்ள அந்த உடலுறவு அந்த முறையில் நீண்ட காலம் அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் அளவு முறையோடு இருக்கணும். சரி, இப்போ நரம்பை வலுவாக்கக்கூடிய உணவுகளான அதை அதிகரிக்கக்கூடிய இயற்கை உணவு என்னென்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு, நிலக்கடலை, கொண்டைக்கடலை, எள்ளு, கொள்ளு, இதில் ஏதாவது ஒன்று தினசரி ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு, அதாவது ஒரு பகல் ஃபுல்லாக ஊறணும். அதை சாயந்தரமாக அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் அதை முடித்து இரவு முழுக்க அப்படியே உலர விடணும். அது மறுநாள் காலையில் பார்த்தோன்னா முளை கட்டி வரும். இந்த பசுமையான அந்த உயிர்ப்புடன் பஞ்சபூதங்கள்கிட்ட இருந்து அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு முளைப்போடு வரக்கூடிய தானியங்களில் அபரிமிதமான நமக்கு உயிர் சக்திகள் இருக்குது. அது அப்படியே நமக்கு சொந்தம், 100%. எனவே தினசரி இதுமாரி ஏதேனும் ஒரு முளைகட்டிய தானியத்தை காலையில் எடுத்துக்கிட்டு வரணும். அது குறைஞ்சது ஒரு 100 கிராமாவது எடுத்துக்கணும். அது நல்ல கொழுப்புக்கு என்ன பண்ணலாம், ஒமேகா 3 உள்ள தேங்காய் துருவல் அதை அப்படியே அந்த துருவி அதில் போட்டு அதை சாப்பிட்டுட்டு வரலாம். இப்படி சாப்பிடக்குள்ள நமக்கு அபரிமிதமாக அதுலேருந்து டெஸ்டோஸ்டிரான் நமக்கு கிடைக்கும். கீரையில் பார்த்தோம்னா வல்லாரை, கரிசலாங்கண்ணி, அரைக்கீரை, முளைக்கீரை, பசலக்கீரை, முருங்கைக்கீரை, இதில் ஏதேனும் ஒன்றை நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரணும். வெண்டைக்காய், அத்தி பிஞ்சு, வாழைப்பூ, பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஆக்ரூட்டு, பேரிச்சை, இதெல்லாம் வந்து தினசரி ஏதாவது உணவுகளில் ஏதேனும் ஒன்றையாவது ரெண்டையாவது ஒரு 5-5 பீஸாவது எடுத்து சாப்பிட்டுட்டே வரணும். இதெல்லாம் டெஸ்டோஸ்டிரான இயற்கையாக அதிகரித்து அந்த விந்தணு குறைபாடுகளை, அதை ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம், முட்டாலிட்டி, ஸ்பேம் கவுண்டு சரியில்லை, இது எல்லாமே சரியாகி சிறப்பான அந்த முன்னேற்றம் வரும். அதில் அடுத்தது உணவுகளில் கிடைக்கக்கூடிய இயலாத பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை பின்பற்றி அபரிமிதமான அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு சிறந்த சூரணம் செய்யக்கூடிய செய்முறையும் இப்போ கூறுகிறேன். இந்த அற்புதமான ஆண்மை பெருக்கி சூரணத்தை செய்வதற்கு அந்த தேவையானது என்னென்னு பார்ப்போம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் இந்த பொருள்கள்லாம் கிடைக்கும். இதுக்கு என்னென்னா முருங்கை விதை ஒரு 35 கிராமு, நிலப்பனை கிழங்கு 35 கிராமு, தாமரை விதை 35 கிராமு, வெங்காய விதை 35 கிராமு, சந்தனம் 35 கிராமு, பூனைக்காளி விதை 35 கிராமு, பூமி சக்கரை கிழங்கு 35 கிராமு, முள்ளங்கி விதை 35 கிராமு, தேத்தான்கொட்டை அது விதையா 35 கிராமு, ஜாதிக்காய் 35 கிராமு. இந்த பொருள்கள்லாம் உள்ள மருத்துவ பண்பை பாருங்கள். இதில் சிறந்த உடல் தேற்றி பலவீனத்தை ஒரு நாளுக்கு நாள் நமக்கு உள்ள அந்த பலவீனத்தை நாளுக்கு நாள் குணமாக்கி உடலை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வரும். இன்பத்தை பெருக்கும் உடலில், அதுதான் அந்த ஹார்மோன் பெருக்கக்கூடியது. அந்த பால் உணர்வை தூண்டும், நன்கு செரிமான உணர்வையும் தூண்டும், உடல் வெப்பத்தை தணிக்கும், உடலில் அந்த படபடப்பு சில பேருக்கு பார்த்தோம்னா எதை பார்த்தாலும் அப்படி படபடப்பான ஒரு சிம்டம்ஸ் வரும், அதான் அந்த நெஞ்சு படபடப்பு, உடலே படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த உடலில் உள்ள அந்த படபடப்பெல்லாம் குறையும். அந்த உடலுக்கு ஒரு அமைதியை தரும், உடலுக்கு வன்மையை, அந்த உடலுக்கு வலிமையை பெருக்கும், தாதுகளுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கும். இவ்வளோ மருத்துவ பண்பு உள்ளதாக இருக்குது இது. சரி, இதை கொண்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு பொருளையும் முறைப்படி சுத்தி செய்து எடுத்துக்கொள்ளணும். அதை எப்படி சுத்தி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஒன்றுக்கு இப்போ நான் சொல்கிறது மாதிரி செஞ்சுக்கலாம். முருங்கை விதையை காய வச்சு ஓட்டை நீக்கிட்டு உள்ளே இருக்கும் பருப்பு அதை எடுத்து நெய்யில் வறுத்து அதை அப்படி பொடி செய்து வச்சுக்கணும். அடுத்து நிலப்பனை கிழங்கு இதை வந்து ஊற வச்சு அந்த மேல் தோலை நீக்கிட்டு சுரண்டி அதை பால் பிட்டவையில் செய்யணும். பால் பிட்டவையில் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை அதுபோல் செஞ்சுக்கலாம். அடுத்தது தாமரை விதை, இதை கழுவி காய வச்சு அந்த ஓட்டை நீக்கி
அதை நெய்யில் வறுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காய விதை, இதை வந்து தூசு கல் இதெல்லாம் நீக்கி அதை கழுவி காய வச்சு அப்படியே பொடியாக்கி வச்சுக்கணும். சந்தனம், இதை வந்து ஒரிஜினலான நல்ல சந்தனம் கடைகளில் கிடைக்கும், அந்த தரமான சந்தனமாக வாங்கி பொடியாக வாங்கி வச்சுக்கணும். பூனைக்காள் விதை, இதை வந்து ஊற வச்சு மேல் தோலை நீக்கி காய வச்சு பொடி செஞ்சு அதை பால் பெட்டியில் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பூமி சக்கரை கிழங்கு, இதை வந்து கழுவி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக முள்ளங்கி விதை, இதை வந்து தூசு கல் மண் நீக்கி பொடி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக தேத்தாங்கொட்டை, இதை வறுத்து அதை அப்படியே பொடியாக்கி வச்சுக்கணும். இப்படி தயாரித்து வச்சுருந்தா எல்லா பொடிகளையும் சேர்த்து தயாராக வச்சுக்கிட்டு அதோட ஒரு தேங்காய் பால் விட்டு நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு தேங்காய் பால் விட்டு நல்லா அரைச்சி அதை கடலை பயிர் அளவுக்கு மாத்திரைகளாக உருண்டி வச்சுக்கணும். அதை ஒரு நிழல் காய்ச்சலாக காய வச்சு வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் குளிகை அப்படின்னு சொல்லுவோம். இதை அவங்கவுங்க உடம்பு பலத்துக்கு தக்கபடி, அதாவது வீக்னஸாக இருந்தால் ரெண்டு சாப்பிட்டுக்கலாம், இளைஞர்கள் தான் அப்படின்னாக்கா ஒன்று போதும். இதுபோல் காலை இரவு சாப்பிட்டா கூட போதும், ஒரு ஒரு வேளைக்கு ரெண்டோ அல்லது ஒன்றோ அவங்களுடைய உடல் பலத்துக்கு தக்கபடி எடுத்துக்கிட்டு காய்ச்சினா பசும்பால் சாப்பிடணும். இதோட நம்ம உடம்பில் இருக்கிற சில முக்கியமான வர்ம புள்ளிகளை நீங்கள் தூண்டிக்கிட்டுறது மூலமாக, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறது மூலமாக இயற்கையாகவே டெஸ்டோஸ்டரோன் சுரக்கும். அந்த வர்ம புள்ளி எது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தனி வீடியோவாக போடுறேன். இவைகளை தவிர உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டரோன் சம்பந்தமாகவும் தாம்பத்திய குறைபாடு சம்பந்தமாகவும் வேறு எதுவுமே உங்களுக்கு அறிவுரைகள் எதுவுமே தேவைப்படாது. எனவே இதெல்லாம் டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னா இயற்கையாகவே அந்த டெஸ்டோஸ்டரோன் குறைபாடு நீங்கும், உடலுறவு காலத்தில் நேரம் நீட்டிப்பு கிடைக்கும், விந்து பெருகும், கெட்டிப்படும், அதில் உயிர் அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படும், அந்த முட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய விந்தணு நீந்தும் திறன் இது அதிகரிக்கும், பலகாலமாக குழந்தைகளே இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை உருவாகும். இந்த இயற்கையான வழிமுறைகளை கடைபிடித்து சிறப்பான இல்லற வாழ்வாழ கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.